ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே தமிழக அமைச்சரவை கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த கூட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன? இறுதி முடிவில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? நாம் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதிலே பாத்தீங்கன்னா, அண்மையில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அமெரிக்கா சென்று வந்தார். அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனமான பாக்ஸ்கான் தொழிற்சாலை சென்னை அருகே தனது அந்த சிப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை தொடங்க இருக்கின்றது. இதற்கான ஒரு நிர்வாக ரீதியான ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அவர்கள் பெரிய அளவிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய இருக்கிறார்கள். நேரடியாக இந்த காட்சிகளை பார்க்கலாம். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அமைச்சர்கள் தற்போது வர தொடங்கிவிட்டார்கள். தொழில்துறை அமைச்சர் தற்போது சென்றிருக்கிறார் டி ஆர் பி ராஜா. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் நிறுவனங்கள் சிலவற்றுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட இருக்கின்றன. முழுக்க முழுக்க தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை கூட்டமாக இது இருக்கும் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்ற அறிவிப்பு பிறகான அமைச்சரவை கூட்டமாக இது இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சரவை கூட்டத்திலே பல்வேறு முக்கியமான முடிவுகள், அதாவது இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தோட்டத்தில் நிறைய வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து தளர்த்தலாம், நிபந்தனைகளை தளர்த்தலாமா என்பது குறித்தும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்க உள்ளதாக தெரிகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து எதற்காக இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது என்பதை அறிவிக்கவுள்ளார். வரக்கூடிய ஜனவரி 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கான சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியாக அருண் ராய் ஐஏஎஸ் நேற்று இரவு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முழுக்க முழுக்க நிறுவனங்களுக்கு, தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு, ஏன்னா வந்து புதிதாக தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமென்றால் பல துறைகள் அதற்கு இபி வந்து கரண்ட் கொடுக்கணும், அதே போல நிலம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை தரணும். இது மாதிரி பல துறைகள் இருக்கிறதுனால அந்த நிர்வாக ஒப்புதல் அமைச்சரவையில் தான் எடுப்பாங்க. பல நிறுவனங்கள் தமிழகத்தில் இதுக்கு முன்பு வந்தது என்று சொன்னால் அது அமைச்சரவை முடிவினுடைய ஒப்புதல் காரணமாக தான் கிடைத்திருக்கிறது. தற்போது அமைச்சருடைய உதவியாளர்கள் அமைச்சரை வரவேற்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கீர்கள். நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதுசூதன் இந்த காட்சிகளை உங்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவுகளோடு நம்ம தொடர்ச்சியாக நேரலையில் பல தகவல்களை சொல்ல இருக்கின்றோம். ரமேஷ், பேனா நினைவு சின்னம் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா? பேனா நினைவு சின்னத்தை கலைஞர் நினைவிடத்திற்கு மாற்ற என்ன காரணமாக கூறப்படுகிறது? அதன் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? ராதா, நிச்சயமாக அது வந்து ஏற்கனவே முதலமைச்சர் தன் நினைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய அந்த மெரினா ஒட்டிய பகுதியில் ஏற்கனவே கட்டி வரும் நினைவிடத்திற்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக தெரிகிறது. இது குறித்து கூட நேற்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார். இருந்தாலும் அது குறித்த இறுதி முடிவு என்பது இன்னமும் எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இன்னும் சிறிது நேரத்தில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நடைபெறும். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன மாதிரியான அம்சங்கள், ஒவ்வொரு அமைச்சருக்கும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட உள்ளது என்பது குறித்த கோப்புகள் சீலிடப்பட்டு நேற்று இரவு அனைத்து அமைச்சர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த அஜெண்டாவில் வந்து அவர்கள் அந்த கேபினட் முடிஞ்ச உடனே சைன் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா தேர்வான பிறகு இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. நிர்வாக ரீதியாக சில மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறன. புதிய ஐபிஎஸ் டிஜிபி வந்திருக்காரு, புதிய தலைமைச் செயலாளர் வந்திருக்காரு. எனவே இதெல்லாம் புதிய நிர்வாகங்கள் எந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்க போகிறது என்பதை இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகுதான் தெரிய வரும். ரமேஷ், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிபந்தனைகள் தளர்த்தப்படும் என்று கூறப்பட்டதே, அது தொடர்பான ஏதேனும் விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக வரக்கூடிய 24 திங்கட்கிழமை தருமபுரியில் முதலமைச்சர் விண்ணப்பங்களை பெற இருக்கிறார். அதாவது வந்து அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை வந்து திருப்பி வாங்குறாங்க. ஏன்னா நிறைய மகளிர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய நிபந்தனைகள் இருக்கு. ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபா குடும்பத்தில் இருந்தாலே வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல மின்சார பயன்பாடு, வீட்டில் கார் இருந்தால் கிடையாது என்பன போன்ற பல்வேறு
நிபந்தனைகளால் நிறைய மகளிர் விண்ணப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. எனவே சில அமைச்சர்கள் தங்களுடைய பகுதியிலிருந்து வர கோரிக்கையின் அடிப்படையில் சில நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசிடம் நாம் இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் கேட்போம். அவர் என்ன சொல்றாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது முதலமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் காலை 10:20 புறப்பட்டு இங்கு தலைமைச் செயலகம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வர இருக்கின்றார். ரமேஷ், நீங்க இணைப்பில் இருங்க, மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. இந்த கூட்டத்தின் நோக்கம் என்னவாக இருக்கும், என்னென்ன அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார்? அதாவது இப்போ ஜனவரி மாதம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடைபெற இருக்கிறது. அதனால அது சம்பந்தமாக சில திட்டங்களுக்கு ஒப்புதல்கள் சம்பந்தமாகவோ இல்லட்டா பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை கூட்டங்கள்ல வந்து தமிழக அரசு பொறுத்தவரையிலும் குறிப்பா தொழில்துறையிலிருந்து வருகின்ற இதுக்குதான் ப்ரப்போசல்ஸ்க்கு. ஸோ அதனால சில தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கு சில ஒப்புதல்கள் அளிக்க வேண்டியிருக்கும். இது இதுதான் வந்து ஒரு எப்பொழுதுமே நடத்தி கொண்டு வருகிறது. மற்றபடி இப்பொழுது வந்து இது ஒரு அரசியல் ரீதியில ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருக்கிறார். இப்ப இந்த கூட்டத்திற்கு அவரால் வர முடியுமா, அது எப்படி எனக்கு தெரியல. சட்ட ரீதியில அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அது மாதிரி ஒன்னும் கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி வாங்கினார். அப்கோர்ஸ் அடுத்து பொன்முடிவு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ அதை பற்றியான ஒரு விவாதம், அதாவது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும் அரசு தரப்புல இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மத்திய அரசினுடைய நிறுவனங்களால் எடுக்கப்படும் பொழுது அதை பற்றி அவர்கள் அரசியல் ரீதியில் அதை பற்றி ஒரு பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சார், மகளிர் உரிமை தொகை திட்டத்துல நிபந்தனைகள் தளர்த்தப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுதே, அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன சார்? அது தளர்த்தப்படுமாங்கிறது, இப்போதைக்கு தளர்த்தப்படுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போதுதான் விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. சோ அதனால அவங்களுக்கு இன்னும் அரசாங்க நடைமுறைப்படுத்தி அதுல வருகின்ற சில சிக்கல்கள், அதுல வருகின்ற ஏதாவது கோரிக்கைகள் இதை கவனித்த பிறகுதான் அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். இரண்டாவது, தளர்த்தப்பட வேண்டும் என்றாலும் கூட அதற்கு அமைச்சரவை கூட்டத்துல வந்து அதுக்கு ஒப்புதல் அதுக்கெல்லாம் தேவையில்லை. பட் ஆனா அமைச்சரவை கூட்டத்துல இது பத்தி அந்த விவாதம் வரலாம். இந்த உரிமை தொகை திட்டத்தை பத்தியான விவாதம் வரலாம், எவ்வாறு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி என்று சில கருத்துக்கள் சொல்லலாம் சில அமைச்சர்கள் அப்படி அந்த மாதிரி அது நடைபெறலாம். ஆனா வந்து இப்போதைக்கு தளர்த்தப்படுமா அதாவது நிபந்தனைகள் அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகமாகும். ஓகே, காங்கிரஸ் சட்டப்பேரவையை கூட்டணும்னு கோரியிருந்தாங்க, அது குறித்து விவாதிக்கப்படவோ முடிவெடுக்கவோ வாய்ப்புகள் இருக்கா? ஐ திங்க் அமைச்சரவை கூட்டத்துல அது பத்தி அவர்கள் அது விவாதம் வருமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் ஆனா அதை வந்து இப்போ அவங்க கேட்கறதுல எந்த, ஏன்னா மற்ற எந்த கட்சிகளும் அதை பத்தி பேசல. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு இப்ப அது தீர்மானங்கள் ஏதாவது செய்ய போட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தால்னா அதுக்கு நம்ம அது அது பட் ஆனா எனக்கு அமைச்சரவை கூட்டத்தில் அது 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 ஒரு விவாத பொருளாக வருமா என்பதுல எனக்கு தெரியும். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி திரு ராமகிருஷ்ணன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சரவை கூட இருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான நிபந்தனைகளை தளர்த்துவது பற்றி ஆலோசிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறை நடவடிக்கை தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது.
இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருவதற்கு கண்டனம் தெரிவித்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற சட்டசபையை கூட்ட வேண்டும் என காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. Fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks.